ஹாய் காய்ஸ், ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல் டைம் பாஸ். நான் உங்கள் சென்னை பேச்சலர்ஸ் என்னோட விஜய் தினேஷ்குமார். ஓகே, ரொம்ப நாள் ஆயிடுச்சு நம்மளோட வந்து நைட் டைம் ஸ்டோரிஸ் போட்டு, அது சாரி பெட் டைம் ஸ்டோரிஸ் போட்டு. நம்மளோட ஸ்டோரியில் அடுத்த கட்டம் என்ன பார்த்தீங்கன்னா வந்து ஃபோர்த் ஸ்டோரி வரைக்கும் நம்ம முடிச்சிருக்கோம். சிலது ஆக்டிங்காகவும் போயிருக்கு, சிலது வந்து நான் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு கம்யூனிட் பண்ணியிருப்பேன். இன்றைக்கும் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்து படித்து காட்ட போகிறேன், அதாவது கதை சொல்ல போகிறேன். ஆக்சுவலாக உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், நிறைய பேர் வந்து இந்த புதுசாக பார்க்குறவங்களும் நான் சொல்லிக்கிறேன். இது நம்ம பண்ண போகிறது வந்து பீர்பால், பீர்பாலோட கதைகளோட தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக இந்த கதை அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப 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 குட்டி குட்டி கதை. என்ன கதை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லைங்க, ஒரு நாள் சக்கரவர்த்தி அக்பர் பீர்பாலிடம் உண்மைக்கும் பொய்மைக்கும் வித்தியாசம் என்ன கூற முடியுமா என்றார் வந்து நம்ம அக்பர். அதுக்கு அவர் சொல்கிறார், என்ன சொல்கிறாருன்னு பாருங்களேன். அவருக்கு உள்ளே வித்தியாசம் கண்களுக்கும் காதுகளுக்கும் இடையே உள்ள தூரமே என்றார் பீர்பால். அதாவது அந்த ரெண்டுத்துக்கும், உண்மைக்கும் பொய்மைக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா வந்து கண்ணுக்கும் காதுக்கும் உள்ள தூரமோ அந்த வித்தியாசம் தான் அப்படின்னு சொல்கிறாரு. நீ என்ன சொல்கிறா எனக்கு எப்படி சொல்கிறா வந்து என்னது கேட்டார் அக்பர். என்ன சொல்கிற எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு அக்பர் கேட்குறாரு. நம்மால் பீர்பால் வந்து என்ன சொல்கிறாரு பாருங்களேன். பாதுஷாவே, உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம், அவர் வந்து நம்ம பீர்பால் வந்து பாதுஷாவே அப்படின்னு தான் கூப்பிடுவார் மன்னரை பார்த்து. அது வந்து அந்த காலத்து முறை எப்படி ரொம்ப மரியாதை குறைய மரியாதையாக சொல்கிறது. ஓகே, இதன் விளக்கம் எளிதானது. உங்கள் கண்ணால் காண்பது மெய், ஆனால் உங்கள் காதால் மட்டும் கேட்பது பொய் என்று கூறினார் பீர்பால். இப்போ புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? நீங்கள் கண்ணில் எந்த விஷயத்த பார்க்குறீங்களோ அது மட்டும்தான் சரி, நீங்கள் காதால் கேட்குற எல்லா விஷயமே அது சரியாகாது, அது வந்து பொய். புரியுதுங்களா? சில பேர் எப்படி சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போது நான் வந்து அவர் அதை பண்ணுறத நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னார், சொல்லிட்டுறத உங்கள் காதில் வந்து விழுந்ததுன்னா அது உண்மையாகவும் இருக்கலாம், இல்லை பொய்யாகவும் இருக்கலாம். அது நீங்கள் எக்ஸாக்டாக நீங்கள் போய் வந்து ஒருத்தவங்க தப்பு பண்ணுறாங்களா சரி பண்ணுறாங்களா நீங்கள் பார்த்தா தான் அது உண்மையாக பொய்யான்றது தெரியும். நீங்கள் பார்க்குற வரைக்கும் அது பொய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பீர்பால் சொல்கிறாரு. நீ சொல்வது சரியே என்று சொல்லி அக்பர் பீர்பாலின் விரைவான பதிவில் என்னது விரைவான பதிலையும் அறிவுபூர்வமான விளக்கத்தையும் எண்ணின் வியந்தார். அதாவது நம்ம பீர்பாலோட ஆன்சரை பார்த்து அக்பர் வந்து வியந்து பார்த்தாராம். ஓகே, இதனால் நம்ம இதோட கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, கண்மால் பார்ப்பது மட்டும் சரி, காதால் கேட்பது சரியல்ல, அது பொய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பீர்பால் சொல்கிறாரு. ஓகே, இதே போல் நல்லதொரு கதையில் வந்து உங்களும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களை என்ன விடுப்பது உங்கள் விஜய் தினேஷ்குமார். பபாய்.